அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ சிவம் யூடியூப் சேனல் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த சேனல் இனிமேல் வராது அதற்கு பதிலாக ஆஸ்ட்ரோ சிவம் தமிழ் யூடியூப் சேனலான இது ஜோதிடத்திற்கான முழுக்க முழுக்க யூடியூப் சேனல் ஆகும் எப்படி எங்களுடைய ஆஸ்ட்ரோ சிவம் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் மேலான ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஆஸ்ட்ரோசிவம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை தரணும் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட முக்கியமான எல்லா தகவல்களுமே இந்த யூடியூப் சேனலில் வரும்னு தெரிவிச்சுக்கிறோம் இனி நாம பார்க்க இருப்பது ஆங்கில புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி ஒன்றில் பிறக்கும் ஆங்கில புத்தாண்டில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டில் ஏற்படும் சாதகமான சூழல்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று பூரம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான புத்தாண்டு நட்சத்திர பலன்களை நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம் இந்த புத்தாண்டு பிறப்பது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி கன்னியா லக்னத்தில் இந்த புதிய வருடம் பிறக்கிறது இதுவரை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்வில் எதை தொட்டாலும் தோல்வி என்று விரக்தியான நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த புத்தாண்டிலிருந்து பல சாதகமான திருப்பங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஈடேறும் என்றே குறிப்பிடலாம் இதுவரை பல்வேறு மன நெருக்கடிகளும் தேவையற்ற பொருள் விரயங்களும் பணம் சார்ந்த பிரச்சினைகளும் சிலர் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சம்பந்தமில்லாமல் இழந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகளுமாக ஒரு பெரும் போராட்டத்தில் இருந்த உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் இருக்கும் என்று குறிப்பிடலாம் அதனால் இதுவரை அடைந்த தோல்வி அவமானம் விரக்தி இவற்றிலிருந்து நீங்கி இனி நல்ல உயர்வோடு புதிய உற்சாகத்தோடு நீங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கான அனைத்து விதமான முயற்சிகளிலும் தாராளமாக ஈடுபடுங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம் ஏனென்றால் இந்த புத்தாண்டில் பல கிரகங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இருப்பது உங்களுக்கு ஒரு புதிய வலிமையை நிச்சயம் ஏற்படுத்தும் இந்த புதிய வருடம் பிறப்பது உங்களது குடும்பஸ்தானாதிபதியான புத பகவானுடைய நட்சத்திரத்திலே என்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்த பற்றாக்குறைகள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும் அதுமட்டுமல்லாமல் குடும்பத்தில் சம்பந்தமில்லாமல் பொருள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அவை நிவர்த்தியாகும் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உங்களை தவறாக புரிந்து உங்களுடன் பகை ஏற்பட்டிருக்கலாம் அவர்கள் திரும்பவும் ஒன்று சேருவதற்கான நல்ல வாய்ப்புகளும் குடும்பத்தில் தடையேற்பட்டு கொண்டே போன சுபநிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த புத்தாண்டிற்கு மேல் ஈடேறும் என்றே குறிப்பிடலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களின் பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக கடந்த இரண்டு வருட காலங்களாகவே அதிகப்படியான மன உளைச்சலுக்குள் உள்ளான உங்களுக்கு இனி பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமான சூழல்கள் நிச்சயம் ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகள் நிவர்த்தியாகும் தேவையற்ற கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல சூழல்களும் பிறரை நம்பி கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம் ஏனென்றால் உங்களது பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களது ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்ப்பது மட்டுமின்றி உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் உங்களது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார்கள் அதனால் உங்களுக்கு இதுவரை தொழில் ரீதியாக இருந்த சிரமங்கள் நீங்கி லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய நல்ல அமைப்புகளும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்தே அமையும் அது மட்டுமல்லாமல் உங்களது ராசியாதிபதியான சூரிய பகவான் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களது முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் உங்களது தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு நல்ல தொடக்கம் என்றே குறிப்பிடலாம் பூரம் நட்சத்திரக்கார மாணவ மாணவியுடைய கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரை கல்வி ரீதியாக இதுவரை இருந்த பெரும் பின்னடைவுகள் நிவர்த்தியாகி கல்வியின் மீது ஆர்வங்களும் அது சார்ந்த உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் இதுவரை கல்வி ரீதியாக இருந்த மந்தப்போக்குகள் விலகும் பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய பாராட்டுதல் உங்களுக்கு புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தருமென்றே குறிப்பிடலாம் இதுவரை இருந்த சிரமங்கள் நீங்கி இனி கல்வி ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சிகள் நிச்சயம் ஏற்படும் அதே போல கல்வி மட்டுமின்றி பிற விளையாட்டுகளிலும் ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதன் மூலியமாக பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய பாராட்டுதல் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும் தருமென்றே குறிப்பிடலாம் இதுவரை திருமணமாகாத பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்தில் உங்களது புண்ணியாதிபதியான குரு பகவான் பலமாக அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு என்று குறிப்பிடலாம் அதனால் இதுவரை திருமணம் சார்ந்து முயற்சி எடுத்து திருமணம் சரியாக அமையவில்லையே என்று வருத்தத்தில் உள்ளவர்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு அது மட்டுமல்லாமல் உங்களது பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் இரண்டாம் திருமணத்திற்காக முயற்சி செய்கின்ற பூரம் நட்சத்திரம் சிம்ம இரண்டாம் திருமணம் அமையக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு அதனால் இதுவரை திருமணமாகாத பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய நல்ல யோகங்கள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக ஸ்தானாதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் மிக வலிமையாக அமர்ந்திருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வாகும் பூர்வீகத்தில் வீடு கட்ட வேண்டும் என்ற நெடுநாளைய கனவுள்ளவர்களுக்கு அந்த கனவு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் பூர்வீகத்தினால் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் முன்னோர்களுடைய பரிபூர்ண அருளாசி இனி தங்குதடையின்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உங்களுக்கு அதிகம் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் இதுவரை குழந்தை பெயர் இல்லாத சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது புத்திரஸ்தானாதிபதி மிக வலிமையுடன் அமர்ந்திருப்பதும் உங்களது புத்திரஸ்தானத்திலேயே உங்களது ராசியாதிபதி பலமாக இருப்பதால் இதுவரை குழந்தை குழந்தைப்பேர் இல்லாத பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டு அதனால் இதுவரை குழந்தை இல்லை என்ற ஏக்கம் இந்த புத்தாண்டில் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் மருத்துவம் சார்ந்து குழந்தை பேருக்காக முயற்சி எடுக்கின்ற தம்பதிகள் ஜனவரி மாதத்திலிருந்தே மருத்துவரிடம் ஆலோசனைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் என்றே கூறலாம் தனியார் தொழிலில் உள்ள பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை வாழ்வில் ஒரு பெரும் போராட்டமாகவே இருந்திருக்கும் நல்ல திறமை இருந்தும் நல்ல செயல்பாடுகள் இருந்தாலும் தனியார் தொழில் ரீதியாக முன்னேற முடியவில்லை என்ற ஏக்கம் இந்த புத்தாண்டிற்கு மேல் நிவர்த்தியாகி தனியார் தொழில் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உங்களது தொழில் சார்ந்த திறமைகளை அங்கீகரிக்கக்கூடிய நல்ல யோகங்களும் இந்த புத்தாண்டிற்கு மேல் உண்டு என்றே குறிப்பிடலாம் புதிய வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற சிம்மராசி பூரம் நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக புதிய வேலைக்கான முயற்சிகளை இந்த புத்தாண்டிலிருந்து தொடங்குங்கள் எனக்கு எங்கு சென்றாலும் வேலை சரியாக அமையவில்லை மூன்று மாதம் ஆறு மாதத்தில் வேலை இழப்பு ஏற்படுகிறதே என்று வருத்தத்தில் உள்ளவர்கள் அந்த வருத்தத்தை நீக்கி உங்களுக்கு நிலையான இடத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு அதனால் இதுவரை தேவையற்ற முயற்சிகளாக இருந்த உங்களது முயற்சிகள் இனி சாதகமான முயற்சிகளாக மாறக்கூடிய யோகங்கள் உண்டு அதனால் புதிய உற்சாகத்தோடு தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட புத்தாண்டிலிருந்து இருக்கும் என்றே குறிப்பிடலாம் சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை வியாபாரம் மற்றும் சுயத்தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் ஏற்பட்டிருக்கும் தேவையற்ற கடன் பிரச்சனைகளும் மூன்றாவது நபர்களுடைய குறுக்கீடுகளும் உங்கள் தொழில் ரீதியாக உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம் பலர் சுயதொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் அதிக முதலீடுகளை செய்து பெரிய லாபம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த புத்தாண்டிற்கு மேல் லாபங்கள் அதிகரிக்கும் சுயத்தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருமென்றே குறிப்பிடலாம் அதனால் சுயத்தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடைந்த வீழ்ச்சிகள் இனி வெற்றிகளாக மாறக்கூடிய யோகங்கள் உண்டு அதனால் சுயதொழில் மற்றும் வியாபார ரீதியாக நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதற்கேற்ற நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு என்று கூறலாம் அரசு துறை வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் மிக பலத்துடன் அமர்ந்திருப்பதும் அரசு துறைக்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களது பூர்வீக ஸ்தானத்தில் தொழில் கிரகமான சுக்கர பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் அரசு துறை ரீதியாக இந்த புத்தாண்டின் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் அரசு துறை சார்ந்த எந்த தேர்வுகள் வந்தாலும் விடா முயற்சியுடன் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய யோகங்கள் அதிகம் உண்டாகும் என்றே கூறலாம் ஐடி துறையில் பணிபுரிகின்ற பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை ஐடி துறையில் ரீதியாக இருந்த பல்வேறு சிரமங்கள் தேவையற்ற மன நெருக்கடிகள் நிவர்த்தியாகி ஐடி துறை ரீதியாக சாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் வெளிநாடு சென்று தொழில் புரியக்கூடிய யோகங்களும் உங்களுக்கு அதிகம் உண்டு அதனால் இதுவரை ஐடி துறை ரீதியாக இருந்த சிரமங்கள் நீங்கி நல்ல உயர்வுகள் நிச்சயம் ஏற்படும் என்று குறிப்பிடலாம் கூட்டு தொழில் செய்கின்ற சிம்மராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது பார்ட்னர் ஸ்தானத்திலேயே குரு பகவான் மிக பலத்துடன் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக உங்களுக்கும் உங்கள் தொழில் சார்ந்த பாட்னருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி கூட்டு தொழில் ரீதியாக புதிய ஆர்டர்களும் அதன் மூலியமான உற்பத்திகளும் அதன் மூலியமான லாபங்களும் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரும் என்றே குறிப்பிடலாம் கூட்டு தொழில் ரீதியாக ஆர்டர்கள் அதிகரிக்கும் அதன் மூலியமான வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு புதிய ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையும் என்றே கூறலாம் வெளிநாட்டு சார்ந்த வேலையில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை வெளிநாட்டு சார்ந்த வேலைகளில் மன வேற்றுமைகளும் தேவையற்ற குழப்பங்களும் சஞ்சலங்களும் உங்களுக்கு மிகுதியாக ஏற்பட்டிருக்கும் அவசரப்பட்டு வெளிநாட்டிற்கு வந்துவிட்டோமோ சிக்கலில் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்ற ஒரு பெரும் கவலைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனால் இந்த புத்தாண்டிற்கு மேல் வெளிநாட்டில் நல்ல உயர்வுகள் நிச்சயம் ஏற்படும் தேவையற்ற பண விரயங்கள் கட்டுக்குள் வரும் உங்களுக்கு தொழில் சார்ந்த நிறுவனத்தில் சம்பள உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டு அதனால் வெளிநாட்டு சார்ந்த வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர்வுகளை தரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருட புத்தாண்டு உங்களுக்கு அமையும் என்றே கூறலாம் பூர நட்சத்திரக்காரர்களின் உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ரீதியாக கடந்த இரண்டு வருட காலங்களாகவே உங்களுக்கு மூட்டு சார்ந்த பிரச்சினைகளும் ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வுகளும் யாரை கண்டாலும் பிடிக்காத தன்மை போன்ற விரக்தியான மனநிலைகளும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம் இந்த புத்தாண்டிற்கு மேல் கிரக பலன்கள் மிக சாதகமாக இருப்பதும் உங்களது ஆயுள் ஸ்தானாதிபதி மற்றும் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு இருப்பதாலும் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பல்வேறு சிரமங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகம் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம் நன்றி நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்